ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன், அதாவது ஃபிஷரி சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், அதே மாதிரி பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங் போன்ற கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டியுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ இந்த மாதம் 19ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் டைம் வந்து நெக்ஸ்ட் மந்த் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். அதனுடைய எலிஜிபிலிட்டியும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷனையும் எப்படி ஃபில் பண்ணுறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா 2021-22க்கான ப்ராஸ்பெக்டஸ் தான் இது. ஸோ இது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 19/8/2021 19/9/2021 வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டோட்டலாக 10 கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து 6 கோர்சஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 7, 8, 9, 10 வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷனல் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இது ஒகேஷனல் கோர்சஸ், அதாவது வேலைவாய்ப்புக்குரிய கோர்சஸ். மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங் 30 சீட்ஸு அப்படின்னு இருக்குது. அதில் இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ். இது கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், மற்றபடியாக அதே யூனிவர்சிட்டியில் தான் படிப்பீங்க. எங்கெங்கே கேம்பஸ் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 10 கேம்பஸஸ் இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒகேஷனல் குரூப், அந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 250 ஃபார் எஸ்சி எஸ்சிஏஎஸ்டி, அதர்ஸ்க்கு வந்து 500. மற்ற கோர்சஸ், அந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ்க்கு, பிடெக் கோர்சஸ்க்கெலாம் எஸ்சி எஸ்சிஏஎஸ்டிக்கு வந்து 400 ரூபீஸ், அதர்ஸ்க்கு வந்து 800 ரூபீஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸ் வைஸாக எங்கெங்கே காலேஜஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ டூரேஷன் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவைலபிள் சீட்ஸு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 3 காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. ஃபிஷரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பொன்னேரி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் நாகப்பட்டினம், இந்த 3 காலேஜில் மட்டும்தான் இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் இருக்குது. டோட்டலாக 120 சீட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங் 30 சீட்ஸும், அதே மாதிரி பிடெக் ட்ரிபிள் இ பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிஷரி இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் அப்படின்னு ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் எங்கெங்கே சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து 15% ஆல் இண்டியா கோட்டா ரிசர்வேஷனில் போயிடும். ஓகேங்களா? மிச்சம் இருக்க சீட்ஸ்னால் இந்த 2 காலேஜஸில் மட்டும் இந்த 15% சீட்ஸ் போயிடும், ரிமைனிங் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபில் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே காலேஜஸ் கேம்பஸ் இருக்குது, அதனுடைய சீட்ஸ் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து பண்ணணும் அப்படின்னா பயாலஜி அல்லது பாட்னி ஜுவாலஜி கண்டிப்பாக இருக்கணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இதுக்கு மேக்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் படிக்கிறவங்க, அதாவது ஒகேஷனல் குரூப் எடுத்திருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ஃபிஷரி அக்ரிகல்ச்சர் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் ஒகேஷனல் சப்ஜெக்ட் இது மட்டும் எடுத்தால் போதும். ஓகேங்களா? பிடெக் ஃபிஷரி இன்ஜினியரிங்ஸ், ஓகேங்
பண்ணலாம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பயாலஜி இருக்கணும், பிடெக் பயோடெக்னாலஜிக்கு பயாலஜி இருக்கணும். அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா பயாலஜி தேவை, பயாலஜி அதுக்கும் வேணும், நாலு சப்ஜெக்டும் வேணும், மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நாலு சப்ஜெக்டும் வேணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஜினியரிங் பண்ண முடியாது, ஓகேங்களா? இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், யூஜி அட்மிஷன் 2021-22 இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஜி அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ், நம்ம ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தோம்ல, ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிவிட்டுங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்ளை ஃபார் யூஜி அட்மிஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும்.
ஓகேங்களா, இது நீங்கள் மொபைல்லே பண்ணலாம். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த இதை ரீட் பண்ணிக்கோங்க தெளிவாக. என்ன அப்படின்னா 150 KB மேலே எந்த ஒரு ஃபோட்டோவோ அல்லது இருக்கக்கூடாது, அதான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த விண்ணப்ப சம்பந்த ஆவணங்கள் 500 KB மேல் மிகாமல் இருக்கணும், ஓகேங்களா. தங்களது புகைப்படம் வந்து 150 KB மிகாமல் இருக்கணும், பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து 100 KB மிகாமல் இருக்கணும், மற்றதெல்லாம் பிடிஎஃப் ஃபைல் இருக்கணும் 500 KB. ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துக்கணும், ஓகேங்களா. அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். அதாவது நம்ம ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை சொல்லிடுவோம். ப்ராஸ்பெக்டஸ்லேயே என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இதையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் எல்லாமே என்னென்ன இருக்குதுன்றலாம் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்துட்டீங்கன்னா லாகின் அல்லது அப்ளை நவ். ஸோ அப்ளை நவ்னா நீங்கள் இப்போ தான் முத முத நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை நவ் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் அப்ளை நவும் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இந்த மூணையும் உங்களுக்கு கொடுத்தோன்னே ஒரு ஓடிபி, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த உங்களுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு உள்ளே போயிடலாம், ஓகேங்களா சார். ஸோ நான் அதை கொடுத்த ஓடிபி எல்லாம் கொடுத்த உடனே உங்களுக்கு உள்ளே வந்துடும். பார்த்துட்டிங்கன்னா செலக்ட் த கோர்ஸ் யூ ஆர் அப்ளைங் இன் த அப்ராப்ரியேட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கோர்ஸ் அப்ளைட் ஃபார் ரீட் தர் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஆட் ஆகிடும், ஸோ ஓகேங்களா. ஸோ அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ வரும் அப்படின்றத நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் கம்யூனிட்டியை நம்ம வந்து இப்படி இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை நான் ஃபில் பண்ண முடியாது, ஒரு டெமோ வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ நேம் அஸ் இன் தட், அதேமாதிரி குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன், ஜென்டர், 12th இயர் எந்த இயர் பாஸ், அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இப்போ வந்து நம்பர் இருந்துச்சுன்னா நேட்டிவிட்டின்னா தமிழ்நாடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கானது நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேறு ஸ்டேட்டில் படித்தா மட்டும்தான் கொடுக்கணும், அதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. ஸோ இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கம்யூனிட்டி அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி பிசினா பிசி கொடுக்குறீங்க, பிசி கொடுத்தீங்கன்னா அதுக்கான கேஸ்ட்டு வந்து இதிலே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா 800 ரூபீஸ் வந்துருச்சு பாருங்கள். பிசிக்கு ஒரு கோர்ஸுக்கு நான் பிஎஃப்சி மட்டும் அட்டன் பண்ணேன், அதுக்கு 800 ரூபீஸ் வந்துருச்சு. இப்போ நான் ரெண்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படின்னா 1600 வருது பாருங்கள். இப்போ சப்போஸ் மூணு கோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வருதுன்னு பாருங்கள், 2400 ரூபீஸ். நீங்கள் எத்தனை கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ தனித்தனி கோர்ஸுக்கும் தனித்தனி ஃபீஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கோர்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிசிக்கு 800 ரூபீஸ், ரெண்டு கோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 800 ரூபீஸ். ஸோ மற்ற யூனிவர்சிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கிடையாது, ஒரு கோர்ஸுக்கு ஒரே ஒரு ரேங்கிங் கவுன்சிலிங் தான், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கணும். அதேமாதிரி இங்கேயே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே ஒரே இதில் முடிஞ்சு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நேம் ஆஃப் த ஸ்கூல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. எல்லாமே கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஸ்பெஷல் கேட்டகரி என்னன்னு கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருது, ஓகேங்களா. இன்னும் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. இந்த கோர்ஸை படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். உங்களுடைய எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.